ஆல்மோஸ்ட் 80% மேலே கடைசி 10 வருஷத்தில் 80% குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா என் கெஸ்ட் காட்டும் 25,000 பேருக்கு மேலே வந்து ஏன்னா டேட்டா சயின்ஸ்லாம் வந்து அதாவது டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற ஏரியாவில் இருந்து டேட்டாவை வந்து லைக் ப்ரெடிக்ட் பண்ணுற ஏரியாக்கும் இந்த கம்பெனியில் என்ன வேலையோ அதை தான் இன்னொரு கம்பெனி இருக்க போதுங்க. பெருசாக இவங்களுக்கு ஒரு லைக் இன்ட்ரெஸ்டிங்கான ஜாபோ சேலஞ்சிங்கான ஜாபோ இருக்கு. SQL and PLSQL கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்க, என்ன மாதிரி ஜாப் ரோல் இருக்குங்க, இதில் வந்து லைக் எப்படி கெரியர் க்ரோத்லாம் இருக்குன்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி வந்து ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு ஹெச்ஆர்ட்ட பேசிகிட்டு இருக்கும் போது PLSQL SQL அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் 80% மேலே கடைசி 10 வருஷத்தில் 80% குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா என் கெஸ்ட் காட்டினோம் 25,000 பேருக்கு மேலே வந்து ஃபேக்காக வந்து ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு தான் இதில் நுழைஞ்சிருக்காங்க. அதனால் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கம்பெனிஸ் ரொம்ப ரொம்ப ஹெவியாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இது ஒரு அன்சேஃபான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லுவேங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ முதல்ல வந்து SQL அண்ட் PLSQL டெவலப்பர்ஸ்னால் யார் சார் தான் வந்து முதல்ல வந்து நம்முடைய ஒரு வெப் ஒரு ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னா ஃப்ரண்டன் அண்ட் பேக்கன் அந்த பேக்கனில் டேட்டாவெலாம் ஸ்டோர் பண்ண டேட்டா பேஸ் எண்ணில் வந்து SQL டெவலப்பர்ஸோட வேலை என்னென்னா வந்து அதுக்கு டேட்டாவெலாம் அப்டேட் பண்ணுறதுங்க, அதுக்கப்புறம் வந்து SQL ப்ரொசீஜர்ஸ் SQL கொரிஸ் எழுதுறதுங்க, ப்ரொசீஜர்ஸ் எழுதுறதுன்னு அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்ப்பாங்க. இது இல்லாமல் வந்து லைக் அதே அட்வான்ஸாக வந்து பேக்கப் எடுக்கிறது, ரீஸ்டோர் பண்ணுறது, மிரரிங் பண்ணுறதுன்னு எல்லா வேலைகளும் பண்ணுறது தான் வந்து இந்த SQL அண்ட் PLSQL டெவலப்பர்ஸோட ஓவரால் ஸ்கோப்புங்க. ஓகேவா, சரிங்க சார். இதில் ஷிஃப்ட் டைமிங்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் திரும்ப சொல்கிற மாதிரி தாங்க, இதில் ஷிஃப்ட் டைமிங்லாம் மேக்ஸிமம் பெருசாலாம் இருக்காதுங்க, நார்மலான டைமில் தான் இருக்கும். ரேராக தான் வந்து நைட் ஷிஃப்ட் எல்லாமே இருக்குங்க. சரிங்க சார், இதோட ஃப்யூச்சர் கேரியர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த SQL அண்ட் PLSQL டெவலப்பர்லேயே இருந்தீங்க அப்படின்னா வந்து ஃப்யூச்சரில் உங்களோட சேலரி வந்து ரொம்பவும் குறைவாக தான் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து லைக் நல்ல சேலரிக்கு நம்ம போனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து அந்த கேரியரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணுங்க. இவங்க வந்து எல்லாருமே வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸுங்க இல்லை டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி ஏரியாவில் உங்களுடைய கேரியரை ப்ரொஜெக்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா டேட்டா சயின்ஸ்லாம் வந்து அதாவது டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற ஏரியாவில் இருந்து டேட்டாவை வந்து லைக் ப்ரெடிக்ட் பண்ணுற ஏரியாக்கும் டேட்டாவை விஷுவலைசேஷன் பண்ணுற ஏரியாவுக்கும் நீங்கள் மூவ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப சேஃப் ஆகிடலாங்க. ஓகேவா, சரிங்க சார். சேலரி க்ரோத் எப்படி இருக்குன்னா வந்து இவங்களுக்கு நார்மலான சேலரி தான், ஐடியில் என்ன சேலரி அது மாதிரி ஒரு நல்ல சேலரி தான் கொடுப்பாங்க. பட் ஆனால் எதிர்பார்க்குற மாதிரி பயங்கரமான சேலரி டேட்டா சயின்ஸுக்கான சேலரி இவங்களுக்கு தர வாய்ப்புகள் மிகவும் குறைவுங்க. சரிங்க சார், வேறு என்ன சார் பண்ணலாம்? ஜாப் இன் அதர் கம்பெனினா இந்த கம்பெனியில் என்ன வேலையோ அதை தான் இன்னொரு கம்பெனி இருக்க போதுங்க. பெருசாக இவங்களுக்கு ஒரு லைக் இன்ட்ரெஸ்டிங்கான ஜாபோ சேலஞ்சிங்கான ஜாபோ இருக்க போகிறதில்லைங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஃபீல்டுலேருந்து நம்ம ஷிஃப்ட் ஆகிறது மிகப்பெரிய ஒரு நல்ல அட்வைஸ்ன்னு நான் சொல்லுவேங்க. ஓகேவா, சரிங்க சார். இந்த ப்ரொஃபைலை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் முடிவு பண்ண ஹவு டு இன்க்ரீஸ் மை ப்ரொஃபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் SQL டெவலப்பராக இருக்கீங்களா, எதர் டிபிஎல் லெவலுக்கு போகலாம். அதோட இவங்க எல்லாருமே டிபிஎல் லெவல்னாலுமே கொஞ்சம் அன்சேஃபாக தான் தெரியுதுங்க. ஏன்னா ஆட்டோமேஷன் எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணிட்டு இருக்கிற தொட்டு வந்து டிபிஎல் லெவலுமே கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங்காக தான் தெரியுதுங்க. ஓகே, இவங்க என்ன பண்ணலான்னா வந்து இந்த பக்கம் வந்து டேட்டா சயின்ஸ் பண்ணலாங்க. ஓகேவா, டேட்டா சயின்ஸ் பண்ணும்போது இருக்கிற டேட்டா வச்சு சம்திங் வி நீட் டு ப்ரெடிக்ட் அல்கோரிதம்ஸ் யூஸ் பண்ணி மிஷின் லேர்னிங் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏரியாக்குள்ள போனீங்கன்னா நல்ல பெனிஃபிட் இருக்கும். அப்படிலாம் இவங்க வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ்குள்ளே போகலாங்க. விஷுவலைசேஷன் டேப்ளியூ பவர் பி அந்த மாதிரி கற்றுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் விஷுவலைசேஷன் லெவலுக்கு போகலாங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வந்து டேட்டா வேர்ஹவுசிங் ஏரியாவில் போங்க, டேட்டா மைனிங் ஏரியாவில் போகலாங்க. அதாவது டேட்டா சயின்ஸ் வந்துச்சுங்க. ஓகே, ஸோ டேட்டா சயின்ஸ் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அவ்வளோதாங்க. சும்மா கச்சகச்சு நான் பேச வரம்பலைங்க. இந்த ஏரியாஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு வேறு எந்த கைடன்ஸாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க. நான் உங்கள் அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷ்யூ இன்ஃபோடெக் கம்பெனி. நன்றி.